வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜேம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ஹீலியம் சிலிண்டர் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம், பலூன் வியாபாரி கைது. கன்னியாகுமரியில் பள்ளி மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிட் கலந்த குளிர்பானம், ஆசிட் குளிர்பானத்தை குடித்ததால் சிறுநீரகங்கள் செயலிழப்பு. மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் வரும் நவம்பர் 3 இடைத்தேர்தல், தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீட் தேர்வு மதிப்பெண் குளறுபடி, மாணவி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஹீலியம் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் பலூன் வியாபாரியை கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி மெயின்காட் கேட் அருகே மேலிப்புலிவாட் ரோட்டில் ஒருவர் பலூன் விற்பனை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் பலூனுக்கு காற்று நிரப்புவதற்காக வைத்திருந்த ஹீலியம் கேஸ் சிலிண்டர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. வெடி சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு சிதறி ஓடினர். மேலும் வெடித்த கேஸ் சிலிண்டர் அருகில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது விழுந்ததில் ஆட்டோ நசுங்கியது. அதன் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த 4 இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. இந்த விபத்தில் கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த மாட்டு ரவி என்ற ரவுடி படுகாயம் அடைந்து உயிரிழந்தார். இவர் ஹீலியம் கேஸ் சிலிண்டர் அருகில் நின்று கொண்டு புகைப்பிடித்ததால் சிலிண்டர் வெடித்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 22 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஹீலியம் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் பலூன் வியாபாரி அனர் சிங் தலைமறைவாக இருந்தார். அவரை கோட்டை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே 6 மாணவனுக்கு சக மாணவர் ஒருவர் குளிர்பானத்தில் ஆசிட் கலந்து கொடுத்ததால் மாணவனின் சிறுநீரகங்கள் செயலிழந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலை அருகே உள்ள நுள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்த சுனில் என்பவரது மகன் அஸ்வின். இச்சிறுவன் அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 6 படித்து வருகின்றான். கடந்த 24 பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு வந்த அஸ்வினுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அம்மாணவன் கேரளா மாநிலம் நெய்யாற்றங்கரை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மாணவன் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவன் ஆசிட் திராவம் உட்கொண்டிருப்பதாகவும் அதனால் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுவனின் தாய் இதுகுறித்து அஸ்வினிடம் கேட்டபோது, பள்ளியை விட்டு திரும்பும் போது அடையாளம் தெரியாத ஒரு மாணவன் ஒருவன் குளிர்பானம் கொடுத்ததாகவும், அந்த குளிர்பானத்தை குடித்தது முதல் தனக்கு உடல்நிலை சரியில்லை போனதாகவும் கூறினான். இந்த தகவலின் அடிப்படையில் களியக்காவிலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மையில் காரைக்காலில் மாணவியின் தாய் ஒருவர் மாணவனுக்கு விஷம் கலந்த குளிர்பானம் கொடுத்து கொலை செய்த நிலையில் தற்போது கன்னியாகுமரியில் மாணவன் ஒருவனுக்கு ஆசிட் கலந்த குளிர்பானம் கொடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட யாரு தந்தா பக்கத்துல? இப்போ இந்த அண்ணன் மட்டும் இதுக்கு முன்னாடி அந்த அண்ணனை பாத்துருக்கீங்களா? அவரு உங்க ஸ்கூல் தானா? உங்க ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டிருந்தனால வாங்கி குடிச்சீங்களா? சரி, நீதி அவர் எதுவும் குடிச்சாரா? கொஞ்சமாவது குடிக்கலையா? அந்த பாட்டில என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு தம்பி என் பின்னாடி நான் சட்டியா வந்து அந்த தம்பி வந்து உந்தி விட்டாமல்ல, அந்த தம்பி யாரு? தெரியாது. அவர் உங்க ஸ்கூல் தானா? அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாரா? உங்க ஸ்கூல் யூனிஃபார்மா? இதுக்கு முன்னாடி இந்த கோகோலா தந்தாரல, அவரை பாத்திருக்கீங்களா? அவர் உங்கள்ட்ட ஏதாவது சண்டை? 6 மாநிலங்களில் காலியாக உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வருகின்ற நவம்பர் 3 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, பீகார், ஒடிசா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 6 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த மாநிலங்களில் காலியாக உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நவம்பர் 3 இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்றும், நவம்பர் 6 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் குறித்து அதிகாரப்பூர்வ அரசு அறிக்கை அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்றும், தேர்தல் நடைபெறும் அந்தந்த தொகுதிகளில் நடத்தை விதிமுறைகள் அதே நாளில் அமலுக்கு வரும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு விடைத்தாளை மாணவியிடம் காண்பிக்க தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு விடைத்தாள் மற்றும் மதிப்பெண் பட்டியல் உள்ள மதிப்பெண்களில் குளறுபடி இருப்பதாக கூறி நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கிறிஸ்மா விக்டோரியா என்ற மாணவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்.
அந்த மனுவில் நீட் தேர்விற்கான விடைத்தாளின்படி 720 மதிப்பெண்களுக்கு 196 மதிப்பெண் பெற்றதாகவும், அதன் பின்னர் செப்டம்பர் 7 வெளியான மதிப்பெண் பட்டியலில் 65 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதனால் தனது தேர்வு விடைகள் முறையாக மதிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க அசல் விடைத்தாளை காண்பிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிடக் கோரி அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த மனு நீதிபதி சுரேஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. நொய்டாவில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திற்கு மாணவி வந்தால் விடைத்தாளை காண்பிக்க தயாராக இருப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. இதனையடுத்து நொய்டாவில் உள்ள தேசிய தேர்வு முகமையில் விடைத்தாளை காண்பிக்கும் தேதியை 10 மனுதாரருக்கு தெரிவிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். அதே தேதியில் தேசிய தேர்வு முகமைக்கு நேரில் சென்று விடைத்தாளை பார்வையிடவும் மாணவிக்கு உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. கர்ம வீரர் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆனந்தூர் அருகே இயற்கையை நேசிக்கும் வகையில் பனை விதை நடும் விழா நடைபெற்றது. காந்தி ஜெயந்தி மற்றும் கர்ம வீரர் காமராஜர் நினைவு தினம் நேற்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் அகில இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் இயற்கையை நேசித்து பசுமை புரட்சி விதைக்கும் வகையில் பனை விதை நடும் விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆனந்தூர் அடுத்த திருத்தேர்வலை ஊராட்சியில் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செல்லத்துறை மற்றும் மாநில தலைவர் காளிதாஸ் வழிகாட்டுதலின்படி மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் ஆகாச முத்து காளியம்மன் கோவில் வளாகத்தில் 2501 பனை விதை மற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ராணுவ அதிகாரி கண்ணன், சமூக ஆர்வலர்கள் சண்முகம், வடிவேல் வழக்கறிஞர் வினோத்குமார் மற்றும் திருத்தேர்வலை ஊராட்சி மன்ற தலைவர் செந்தாமரை, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இளைஞரணி தலைவர் ராஜா, செயலாளர் முனியராஜா ஆகியோர் செய்திருந்தனர். சிவகங்கையில் நகராட்சி குப்பைகளை தரம் பிரிப்பதற்கு மாற்றிடம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சிவகங்கை நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் நாள்தோறும் 6-8 குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றது. இந்த குப்பைகளை மருதுபாண்டியர் நகர், சுண்ணாம்பு காலவாசல் பகுதி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் என 3 இடங்களில் கொட்டி தரம் பிரிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்த பகுதியில் போதிய இடவசதி இல்லாததால் அருகில் உள்ள பகுதிகளுக்கு துர்நாற்றம் மற்றும் சுகாதார கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சுந்தரம் நடப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த குப்பை கிடங்கு அப்பகுதி மக்களின் எதிர்ப்பு காரணமாக மூடப்பட்டது. விரிவடைந்து வரும் நகராட்சி குடியிருப்புகளால் நாள்தோறும் ஏராளமான குப்பைகள் சேர்ந்து வருகின்றது. இதையடுத்து நகராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரிக்க மாற்றிடம் வழங்குமாறு நகர்மன்ற உறுப்பினர் துறை ஆனந்த் தலைமையில் அனைத்து கட்சி நகரமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அறிக்கை தர வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் மாற்றிடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். நாங்குநேரியில் தென்னை நார் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 50 மதிப்புள்ள பொருட்கள் தீயில் இருந்து நாசமானது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொல்காப்பியர் நகரில் வரதராஜன் என்பவர் தென்னை நார் கட்டில்கள் செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். இந்நிலையில் இயந்திர கோளாறு காரணமாக தொழிலாளர்கள் உரிமையாளரிடம் தகவல் அறிவித்த பின் அங்கிருந்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாலை அந்த நிறுவனத்தில் இருந்து திடீரென புகை வருவதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் நாங்குநேரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த நிலைய அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் 50 மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தென்னை நார் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி நாசமடைந்தது. மின்கசிவு ஏற்பட்டதினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து நாங்குநேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தத்தில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகளை ஏராளமான பெண்கள் வழிபட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அழகு பெருமாள் கோவில் பகுதியில் முன்னாள் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பாபு என்பவர் வசித்து வருகின்றார். இவரது குடும்பத்தினர் சுமார் 35 நவராத்திரி கொலு அமைத்துள்ளனர். இந்த கொலுவில் சாமி சிலைகள் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக அமைத்துள்ளனர்.
மேலும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தங்கத்தேர் மற்றும் திருப்பதி பிரம்மோற்சவம் உச்சப்பிள்ளையார் உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் வழிபட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். கொட்டிவாக்கத்தில் திமுக தொண்டரின் மனைவியின் படத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். சென்னை கொட்டிவாக்கம் காமராஜர் சாலை பகுதியை சேர்ந்தவர் பழம்பெரும் திமுக தொண்டர் கண்ணநாதன். இவரது மனைவி செல்வராணி கடந்த 16 தினங்களுக்கு முன்பு இயற்கை எய்தினார். இந்நிலையில் அவரது 16ஆம் நாள் படத்திறப்பு விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு செல்வராணியின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், மாண்டல குழு தலைவர் மதியழகன், ரவிக்குமார் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே ஆயுத பூஜை முன்னிட்டு விவசாய தோட்டத்தில் பூக்கள் அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அப்பம் சமுத்திரம் பகுதியில் மோகன் என்பவர் அவரது விவசாய தோட்டத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் சாமந்தி பூ பூக்களை பயிரிட்டு வருகின்றார். இந்நிலையில் அவரது விவசாய தோட்டத்தில் விளையும் பூக்களை அறுவடை செய்யும் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளின் மலர் சந்தைகளுக்கு சென்று விற்பனை செய்து வருகின்றார். நாளை ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்கள் அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தற்போது ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்காக பூக்களின் கடுமையான விலை உயர்ந்து சாமந்தி பூ, அரளிப்பூ உள்ளிட்ட பூக்கள் 400 முதல் 500 வரை விற்பனையாகும் என்று கூறப்படுகின்றது. இதுகுறித்து விவசாயி கூறுகையில், 1 ஏக்கருக்கு பூக்கள் பயிர் செய்ய 30,000 ரூபாயில் இருந்து 1000-40,000 வரை செலவாகின்றது என தெரிவித்த அவர், உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆத்தூர் பகுதியில் மலர் சந்தை அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பூம்சமுத்திரம் கிராமம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மலர் சாகுபடி பண்ணியிருக்கோம். இது வந்து செண்டுமல்லி பயிர் பண்ணியிருக்கோம். இந்த பயிருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம்தான், அந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 45 நாள்லேயே நம்ம வந்து பூ எடுக்கலாம். இது ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் இந்த பகுதியில் அந்த பூ விரும்புவாங்க. மற்ற டைமில் வந்து இந்த பூவுக்கான தேவைகள் இங்கே இல்லை. நாங்கள் இப்போ வந்து ஆயுத பூஜைக்கு பண்ணி பண்ணணும், இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 1 நாள் தான் அந்த பூவுக்கான டிமாண்ட் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் 20 ரூபா தான் அந்த பூ போயிட்டுருந்தது. இன்றைக்கி வந்து 80 ரூபாய்க்கு போகுது. அது இந்த 1 நாள் தான் இந்த பூவை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு இந்த பயிரை முடிச்சுருவோம். மார்க்கெட் வசதி இங்கே இல்லை, அதனால் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. அதுலேயே நமக்கு ஏகப்பட்ட செலவாகிடுது. அதில் அந்த பூவில் எடப்பாடி பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு செங்கரும்பு அறுவடை செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்து புலாம்பட்டி காவிரி பாசன பகுதியில் தற்போது முதல் போக செங்கரும்பு அறுவடை செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இங்கு அறுவடை செய்யப்படும் கரும்புகள் பெரும்பாலும் கேரளா, மராட்டியம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது. குறிப்பாக உருட்டு சம்பா, சன்ன சம்பா, வெடிக்கரும்பு, ரஸ்தாலிக்கரணை உள்ளிட்ட உயர் ரக சுவையான செங்கரும்புகள் இந்த பகுதியில் அதிக அளவு சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. மண் வளமும் போதிய நீர் ஆதாரமும் கொண்ட காவிரி பாசன பகுதியில் விளையும் செங்கரும்புகள் தனிச்சுவையுடன் இருப்பதால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கு விளையும் கரும்புகள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் பெண் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கல் சிறுநாகலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செண்பகம். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக கணவனை இழந்து தனது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வசித்து வருகின்றார். இந்நிலையில் 2 ஆண்டுகளாக 50 முறை மாவட்ட ஆட்சியரிடம் அரசு வேலை வேண்டி மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்காததால் தனது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வாழ வழியின்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2 குழந்தைகளுடன் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். உடனடியாக பணியில் இருந்த காவலர்கள் தண்ணீரை ஊற்றி தடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மங்களம் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை அடுத்து மங்களம் அம்பேத்கர் காலனியில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக முறையாக குடிநீர் வழங்காததையும் தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதையும் கண்டித்து 100 மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மங்களம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் முறையாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பெண்கள் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அறிவித்த தினசரி ஊதியம் 721 வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 300 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அறிவித்த தினசரி ஊதியம் 721 வழங்க வேண்டும், காப்பீட்டுத் தொகையை முறைப்படுத்த வேண்டும், 15 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதேபோல் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள ESI மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் குறைந்தபட்ச கூலி வழங்க கோரி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என 11 பேர் 91 நிமிட வெவ்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். அறிவியல் விஞ்ஞானியமும் இந்திய நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவருமான மறைந்த அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் உலக மாணவர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த வகையில் அப்துல் கலாமின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை கீரணத்தம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அப்பகுதியை சேர்ந்த சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை என 11 பேர் 91 நிமிடங்கள் என தனித்தனியாக வெவ்வேறு உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இவர்களது இந்த சாதனையை சர்வதேச யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்து உலக சாதனையாளர்கள் விருதுகளை வழங்கியது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்ன டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 91வது பிறந்த தினத்தை முன்கூட்டியே கொண்டாடும் விதமாக அன்வேஷனா கோவையில் உள்ள அன்வேஷனா ப்ரீ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே வேர்ல்ட் ரெக்கார்ட் டாக்டர் கலாம் அவருடைய நினைவையும் கனவையும் போற்றும் விதமாக அவர் பிறந்த தினத்திலே வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 91வது பிறந்த நாளை மையப்படுத்தி 91 நிமிடங்கள் 91 வினாடிகள் வந்து சிலம்பம், அப்புறம் வந்து இந்த அபாகஸ், கீபோர்ட், சிங்கிங். மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்களை துணை ராணுவம் மற்றும் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நேற்று மாலை 5 மணி முதல் இரவு வரை மின்சாரம் தடைப்பட்டதால் மாநிலம் முழுவதும் இருளில் மூழ்கியது. இதனை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தியும் தடைகளை ஏற்படுத்தியும் பல இடங்களில் பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் மறியலில் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து இரவு 9 மணிக்கு மேல் ஒவ்வொரு பகுதியாக மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டது. தொடர்ந்து 5வது நாளாக மின்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை துணை ராணுவம் மற்றும் போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தாராவி அருகே உள்ள அருள்மிகு மகமாயி மாரியம்மன் கோவிலில் தசரா விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. மும்பை தாராவியில் உள்ள டோர்வாடா அருள்மிகு மகமாயி மாரியம்மன் கோவிலில் தசரா விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. 10 நாள் தசரா விழாவில் பெண்கள் அம்மனை கும்மியடித்து வழிபட்டு வருகின்றனர். இதில் நேற்று இரவு நடைபெற்ற பூஜையில் பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் பத்ரகாளி மாறுவேடம் அணிந்து நடனமாடியும் குலசே முத்தாரம்மன் கோவிலில் நடைபெற்ற தசரா விழாவை போன்று நடத்தி காண்பித்தனர். விழா ஏற்பாட்டினை ராஜன் நாட்டார், பாகியராஜ் நாட்டார் மற்றும் நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் காத்திருக்கிறது. குழந்தைகள் காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது.
செங்குன்றம் அடுத்து புழல் ஒன்றியம் விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக புழல் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சரவணன், ஊரக வளர்ச்சி கூடுதல் இயக்குநர் அப்துல் ரசாக், வட்டார வளர்ச்சி அலுவலர் மம்மு, வட்டார மருத்துவ அலுவலர் மதுமதி, கிராம நிர்வாக அலுவலர் சகாய மேரி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து விவாதித்து சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு பணிக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவத்தி நந்தகுமார், வார்டு உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் நீதிமன்றம் உத்தரவின்படி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கடந்த மாதம் 8ஆம் தேதி அண்ணா சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக பைக் சாகசத்தில் ஒருவர் ஈடுபட்ட வீடியோ வைரலானது. இந்த வீடியோ தொடர்பாக ஆம்பூரை சேர்ந்த ஹாரிஸ் மற்றும் முகமது சைவான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஹைதராபாத்தை சேர்ந்த யூடியூப் பிரபலம் கோல்டா அலெக்ஸ் பினாய் பைக் சாகசத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து பினாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றார். அப்போது நீதிபதி நூதன முறையில் தண்டனை ஒன்றை வழங்கியுள்ளார். பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இடமான தேனாம்பேட்டை சிக்னலின் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரசுரங்களை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இன்று பினாய் அண்ணா அறிவாலயம் அருகே உள்ள சிக்னலில் வாகன ஓட்டிகளிடம் பிரசுரங்களை வழங்கினார். வில்லிவாக்கம் அருகே சிவாஜி கணேசனின் 95வது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சென்னை வில்லிவாக்கம் மார்க்கெட் பகுதியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லிவாக்கம் சிவாஜி சமூக நலப்பேரவை சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் குடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி வில்லிவாக்கம் நடிகர் திலகம் சிவாஜி மூலம் நலப்பேரவை நிர்வாகி தேங்காய் கடை கிட்டு ஏற்பாட்டில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் மற்றும் தொழிலதிபருமான ஜவஹர் பாபு மற்றும் அண்ணா நகர் மண்டல குழு தலைவர் ஜெயின் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதில் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. மேலும் மார்க்கெட் பகுதியில் தினசரி தூய்மை பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு பருவமழை முன்னிட்டு குடையும் வழங்கப்பட்டது. இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். ஹீலியம் சிலிண்டர் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம், பலூன் வியாபாரி கைது. கன்னியாகுமரியில் பள்ளி மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிட் கலந்த குளிர்பானம், ஆசிட் குளிர்பானத்தை குடித்ததால் சிறுநீரகங்கள் செயலிழப்பு. மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் வரும் நவம்பர் 3ஆம் தேதி இடைத்தேர்தல், தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீட் தேர்வு மதிப்பெண் குளறுபடி, மாணவி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.